பேசும்போது நம்முடைய அமைப்பு செயலாளர்கள் அரசு பாரதியார் அவர்கள் நான் மிகவும் ராசிக்காரன் அப்படின்னு சொன்னார். அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. இன்னமும் நான் போனதுனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது போலவும் அண்ணன் அவர்கள் பேசினார்கள். அந்த வெற்றி நம்முடைய முத்தமைய கலைஞருக்கு கிடைத்த வெற்றி, நம்முடைய தலைவருக்கு கிடைத்த வெற்றி, கழகத்திற்கு கிடைத்த வெற்றி, தலைவருடைய அதேபோல் சட்டமன்ற தேர்தல் வெற்றியும் அத்தனையும் நம்முடைய தலைவர்கள் கிடைத்த வெற்றி என்று சொல்லப்போனால் இங்கே வந்திருக்காங்க. கழக மூத்த முன்னோடிகள், இந்த கழக பெரியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கிடைத்த வெற்றி. தலைவர்களுக்கும் நாடகங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சார கூட்டத்திலையும் பேசிட்டு நாங்கள் அடுத்த தொகுதிக்கு போயிடுவோம். ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவ்வளோ பெரிய வெற்றி நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், உள்ளாட்சி மன்ற தேர்தலாகட்டும், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது நம்முடைய கழக மூத்த முன்னோடிகள் தான், கழக நிர்வாகிகள் தான். எனவே இந்த அத்தனை வெற்றியும் உங்களுக்கு மட்டும்தான் சமர்ப்பணம். அதேபோல் அண்ணன் நாரஸ் பாரதி நீங்கள் பேசும்போது சொன்னார்கள், கலைஞர் இதே போல ஒரு நிகழ்ச்சி நம்முடைய அருமையான பிஆர் பாலனர் மாவட்ட செயலராக இருக்கும்பொழுது கழக மூத்த முன்னோடிகள் எல்லாம் வரவழைத்து தலைவர் இதே போல 10,000 ரூபாய் பொறுத்தி அனைவருக்கும் கொடுத்தார்கள். அப்பொழுது வறுமையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பீடு என்று தலைவர் அறிவித்தார். அப்பொழுது அண்ணாநகரை சேர்ந்த ஒரு கழக மூத்த முன்னோடி அவர் வந்து சண்டை போட்டார், நானும் அந்த கழகத்துக்கு உழைச்சிருக்கேன், அதனால் அந்த பொறுப்பீடு எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டார் என்று சொன்னார்கள். நான் அப்பொழுது நினைத்தேன், நான் நாரஸ்வாரி என்னமும் கேட்கப்படாத போல இருக்கு, ஒரு 10,000 கேட்கப்படாத போல இருக்கு அப்படின்னு தான் நான் நினைத்தேன். நல்லதாக கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சி நான் தலைவர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க, தமிழகம் எங்கும் கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொறுப்பீடு வழங்க வேண்டும், அத்தனை மாவட்ட செயலர்கள் நடத்த வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள். நான் சென்ற மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு தேதி கொடுத்திருந்தேன். அப்பொழுது மாவட்ட செயலர்களை அழைத்து தேதி கேட்கும்பொழுது நான் சொன்னேன், எத்தனை நிகழ்ச்சிகள் வேணும் நான் வருவேன், எத்தனை நாட்கள் வேண்டுமோ நான் தங்குகிறேன், அவர் என்னை அழைத்தது ஒரு திருமண விழா இருக்கு, நான் சொன்னேன் நான் திருமண விழாவை கலந்து கொள்கிறேன், ஆனால் நீங்கள் அதோடு சேர்த்து அன்பு கட்டளையாக ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும், அது கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகின்ற விழாவாக அது இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதன்படி அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் அந்த நண்பரசன் அவர்கள் அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே இந்த தேதி என்னிடம் கேட்டு வாங்கியிருந்தார், பல காரணங்களால் தேதி கொடுக்காம தள்ளி போயிட்டே இருந்தது. இன்றைக்கி கூட இந்த நிகழ்ச்சி நடக்குமா என்று 2 நாட்களுக்கு முன்பு சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் நாளை நாமக்கல்ல தலைவருடைய தலைமையில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய மாநாடு நடக்குது. நீங்கள் நிறைய பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள்லாம் இந்த இரவு சீக்கிரம் செல்ல வேண்டும், நாமக்கல் வரைக்கும் செல்ல வேண்டும், நீங்கள்லாம் பாதுகாப்பாக சென்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாநாட்டில் நானும் நாளை தலைவரோடு கலந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் தேதி வாங்கும்பொழுது 1,000 பேருக்கு பொருட்கள் வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்புறம் பத்திரிகைக்கு வரும்பொழுது இல்லை தம்பி 1,250 பேர் அப்படின்னு சொன்னார். அப்போ இன்னைக்கு இப்போ வாகனத்தில் வரும்போது தான் சொன்னார், தம்பி 1,600 பேர் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, எந்தெந்த ஒன்றியத்தில் அவங்க வயதோடு சேர்த்து அவங்க என்ன பொறுப்பில் இருந்தாங்கன்னு அவ்வளோ டீட்டெயிலாக அந்த ஒரு புக்கு போட்டு அழகாக தெளிவாக அடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்னுடைய நேரத்தினுடைய நன்றிங்க. இதே போல் தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்ட செயலர்களும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும். தஞ்சையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு 2 நாட்களுக்கு முன்பு, அதை நான் கலந்து கொண்டு அந்த மாவட்ட செயலர் 5,000 ரூபாய் பொறுப்பீடு கொடுத்திருந்தார். நான் சொன்னது இல்லை முடியாது, குறைந்தது 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு வந்திருக்கிறேன், எந்த தவணையாக கொடுத்து வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் அண்ணன் அன்பரசன் நீங்கள் பேசும்பொழுது சொன்னார், என் மீது உள்ள அதீத அன்பு காரணமாக நான் கலைஞர் குடும்பத்து அடிமை என்று இங்கே யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம் என இன்னும் சொல்ல போகிறேன். நான் தான் உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கு அடிமை, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் நான் தான் அடிமை. அதனால் அண்ணன் அரசு பாரதி என்ன சொன்னார், சின்னவரன் அவர் நான் கூட சொன்னேன் அப்படின்னு, ஏன்னா இருக்கிற பிரச்சனை பார்த்தால நான் சொல்லவே இல்லை, எங்கே போனாலும் சின்னவர் நான் என்னை வந்து நிறைய இடத்துல கூட்டத்தில் பேசும்போது 3ம் கலைஞர் இளம் கலைஞர் இப்படிலாம் வந்து என் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பு காரணமாக அப்படி அழிச்சிருந்தாங்க. இது வந்து அவங்க என்ன பெருமைப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு கலைஞரை சிறுமைப்படுத்துறாங்க. கலைஞருக்கு நிகழ் கலைஞர் மட்டும்தான், அது ஒரே கலைஞர் தான். இன்னும் எத்தனை பேர் பிறந்திருந்தாலும் கலைஞருக்கு நிகழ் யாராலும் வர முடியாது, ஒரே கலைஞர் தான், ஒரே தலைவர் தான். அதைத்தான் நான் சொன்னேன், நான் இங்கே இருக்கிற உங்களுடைய வயது உங்களுடைய அனுபவம் அதோட ஒப்பீடு பார்க்கும்போது ரொம்ப சின்னவன், அதனால என்னை சின்னவன் கூப்பிடுங்கன்னு சொன்னால் நானே போய் என்ன எல்லாரும் சின்னவன் கூப்பிடுங்க சின்னவன் கூப்பிடுங்கன்னு சொன்ன மாதிரி குறிச்சிட்டீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கல. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக
நடந்து கொண்டிருக்கிறது. நான் தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரிய பொறுக்கடி வருகின்ற விழா, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஓராண்டு ஆட்சி சாதனை விளக்கிற விழா. தலைவர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு லேசான ஒரு காய்ச்சல் இருந்தது, இருந்தாலும் மருத்துவர்கள் என்றால் ஓய்வு எடுக்க சொன்னாங்க. தலைவர்கள் முடியாது, நான் இது அரசு விழா, மக்கள் நலத்திட்ட விழா, நான் சென்று வாங்க வேண்டும் என்று இன்று கூட அவர் நாமக்கல்ல இருக்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். இரண்டு நாட்களாக சுற்றுப்பயணத்தில் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார்கள். நான் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சை மாவட்டத்தில் எல்லாம் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். அப்பொழுது செல்கிற வழியெல்லாம் நம்முடைய கழக மூத்த முன்னோடிகளாக இருக்கட்டும், அணி நிர்வாகிகளாக இருக்கட்டும், இளைஞர்களின் தங்கிமார்களாக இருக்கட்டும், என் பொதுமக்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், அனைத்தோடு என்னை சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு வரவேற்று என ஒரு வீட்டு வெளியே வந்து என வாழ்த்தி வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியை மக்கள், தமிழக மக்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மக்களுக்கு அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர் பேசும்போது கூட சொன்னாங்க, இது நான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு எத்தனையோ முறை வந்திருந்தாலும் இது மிக சிறப்பு, ஏனென்றால் நான் இளைஞரின் செயலாளராக பொறுப்பேற்று இன்றோடு மூன்று வருடம் முடிந்து நான்காவது வருடத்திலே அதிகரித்து வைக்கிறேன். அப்பொழுது கூட காரில் வரும்பொழுது என்னுடைய இளைஞரடி ஒருங்கிணைப்பாளர் செந்தில் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள், சார் மூணு வருடத்தில் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் அதை காலில் வாங்கிக்கவே இல்லை, நாம் இன்னும் பண்ண வேண்டியது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் மட்டும்தான் எனக்கு ஓடிட்டு இருந்தது. தவிர நம்ம மூன்று வருடத்தில் நம்ம பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பு தான். இன்னும் நான் நாம் பயணம் செய்ய வேண்டிய தூரம் மிக மிக அதிகம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் தந்தை பெரியாரை நேரில் பார்த்தது கிடையாது, பேரறிஞர் அண்ணாவை நேரில் பார்த்தது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பல கழக மூத்த முன்னோடிகள் நீங்கள்லாம் தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் நேரில் பார்த்துருப்பீங்க. மேலே இருக்கக்கூடிய பல பேர் கூட பார்த்துருப்பீங்க, பேரறிஞர் அண்ணாவை நேரில் பார்த்துருப்பீங்க, பேரறிஞர் அண்ணாவை பார்த்துருப்பீங்க, தந்தை பெரியாரை பார்த்துருப்பீங்க. நான் பார்த்ததெல்லாம் மூத்தமிழர் கலைஞர் அவர்களையும் இனமான பேராசிரியர் தாத்தாவையும் நம்முடைய தலைவர்களையும் தான் பார்த்துருக்கிறேன். இவர்களை பார்த்து தான் நான் அரசியல் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருவரையும் நான் தந்தை பெரியாருடைய மறுபுருவமாக, பேரறிஞர் அண்ணாவுடைய மறுபுருவமாக, முத்தமிழர் கலைஞருடைய மறுபுருவமாக, இனமான பேராசிரியர் தாத்தாவுடைய மறுபுருவமாக உங்களையெல்லாம் நான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே மீண்டும் இந்த நிகழ்ச்சியினை அழைத்து எனக்கு பெருமை சேர்த்தது, நான் உங்களுக்கு பெருமை சேர்க்க வரவில்லை. இது வந்து நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது எனக்கு பெருமை. உங்களுடைய அத்தனை பேருடைய கைகளை எல்லாம் முத்தமிட்டு, உங்கள் பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி, உங்களுடைய கழக பணியை போட்டு இப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அளித்த எனக்கு அந்த அன்பரசன் அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு நலத்திட்டவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது பொறுக்கடி ஒரு ஒரு மாவட்டமாக நானே சென்று வழங்கிக் கொண்டிருக்கிறேன், தலைவரும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதேபோல் தலைவருடைய கலைஞருடைய அறக்கட்டளின் பேரில் அதற்கும் மாதம் ஒரு லட்சம் ரூபாய், 25,000 ரூபாய் மூத்த முன்னோடிகளுக்கான மருத்துவ செலவு, கல்வி செலவு என்று அதுவும் வழங்கப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இளைஞர்களின் செயலாளராக பொறுப்பேற்று செல்லுகின்ற இடங்கள்லாம் நன்கொடை வாங்கி 5,000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் இப்படி நன்கொடையாக வாங்கி கிட்டத்தட்ட இந்த மூன்று வருடங்களில் மட்டும் ₹10 கோடி இளைஞர்களின் சார்பாக நாங்கள் வசூலித்து அதை இளைஞர்களின் அறக்கட்டளையிலே பிக்சர் டெபாசிட் போட்டு அதை வருகின்ற வட்டி தொகையை கழக மூத்த முன்னோடிகளுக்கும் இளைஞர்களின் சார்ந்த தம்பிமார்களுக்கும் அவருடைய கல்வி செலவு இல்லை மருத்துவ செலவு அப்படின்ட்டு அதையும் நாங்கள் அந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் நீங்கள் இளைஞர்களுக்கு அன்பதற்கு நீங்கள் ஒரு கடிதம் ஒரு கோரிக்கையாக வைத்தால் அது ஆய்வு செய்யப்பட்டு இளைஞர்களின் சார்பாகவும் உங்களுக்கு அந்த ஒரு உதவி வந்து சேரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஆட்சி அமைந்த இந்த ஒரு வாரம் ஒரு வருடத்தில் நம்முடைய அன்பரசனுடைய அமைச்சர் துறையில் என்னென்ன செய்திருக்கிறார் ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். கொரோனா காலத்தில் நலிவுற்ற சிறு குறு நிறுவனங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை. இக்கட்டான இந்த சூழலில் ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் 3,545 நிறுவனங்களுக்கு ₹370 கோடி வழங்கி நலிவுற்ற நிறுவனங்களை பாதுகாத்துள்ளார். ஆட்சி பொறுப்பேற்ற குறுகிய காலத்தில் 29 தொழில் நிறுவனங்களுடன் ₹507 கோடி மதிப்பீட்டில் 5,000 நபர்களுக்கு வேலை வழங்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 8,143 படித்த இளைஞர்களுக்கு ₹266 கோடி மானியத்துடன் ₹1,064 கோடி கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. சிக்கோ நிறுவனம் மூலம்
ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக கடந்த ஆண்டில் 40 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. இதுவே முதல் முறை. தொழில்மனைகளின் நிலையை முதல்வர்கள் குறைத்து அறிவித்ததால் இதுவரை 700க்கும் மேற்பட்ட தொழில்மனைகள் தொழில் முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் இதுவரை 5 புதிய தொழிற்பேட்டைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில் நலிவுற்றிருந்த டான்சிலி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் மட்டும் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் ஆணைகளை பெற்றுள்ளது. இதே போல நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு வாரியத்தில் கட்டப்படும் வீடுகள் குடும்ப தலைவியுடைய பெயரில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருந்தார். சென்னையில் 15,000 குடியிருப்புகள் மறுகட்டுப்பணம் செய்ய ரூபாய் 2,400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடியிருப்பாளர்கள் வீட்டை காலி செய்ய வழங்கப்படும் கருணைத் தொகை ரூபாய் 8,000 முதன்மதாக உயர்த்தப்பட்டு இப்பொழுது நம்முடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது 24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு வழங்கியுள்ளார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சேப்பாக்கம் திருநெல்வேலி தொகுதியிலே 4 இடங்களில் பழைய குடியிருப்பு இடிக்கப்பட்டு புதிய குடியிருப்புகள் கட்டப்பணி தொடங்க உள்ளன. அந்த 4 திட்டங்களுக்கும் தந்தை பெரியார், பேரறி அண்ணா, நம்முடைய தலைவர் கலைஞர், நம்முடைய தலைவர் அவருடைய பேர்களை வைக்க வேண்டும் என்று அண்ணன் என்று கோரிக்கை வைத்தேன். அதையும் செய்து கொடுக்கிறேன் என்று அண்ணன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அது சீக்கிரம் செய்து கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்படி கட்சியிலும் ஆட்சியிலும் சிறப்பாக செயல்படும் அமைச்சர் அன்பரசன் அவர்கள் கழக நடவடிக்கை பொறுக்கீடு வருகின்ற இந்த விழாவையும் அதே சிறப்போடு மிக சிறப்பாக செய்துள்ளார். அதற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னை போன்ற இளைஞர்களுக்கு கழக மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் வழிகாட்டியாக இருந்து என்னையும் என்னோடு சேர்ந்த இளைஞர்களையும் அத்தனை பேரையும் எங்களை கைப்பிடித்து நீங்கள் தான் வழிநடத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அந்த நண்பர் சொன்னவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய கழக மூத்த முன்னோடிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய கழக முன்னோடிகளுக்கும் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி மீண்டும் உங்களை சந்தித்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் இது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி, எழுச்சியான விழா என்பதை சொல்வதை விட ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்ச்சியாக எனக்கு அமைந்தது. எனவே மீண்டும் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.